இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே அணையாம் திருச்செபையானது மாசற்ற எம் தாயின் திரு இருதயத்துக்கு விழாவெடுக்கின்றது அன்னை மரியாளுடைய இந்த மாசற்ற திரு இருதயத்தினுடைய விழாவிலே எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற நற்செய்தி பகுதி குறிப்பாக லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் இரண்டு வசனங்கள் நாற்பத்தி ஒன்று தொடக்கம் ஐம்பத்தி ஒன்று வரையான பகுதிகளில் நமாண்டவர் இயேசு கிறிஸ்து கோவிலில் காணாமல் போனதையும் இயேசுவினுடைய பெற்றோர் அவர்களை கண்டுபிடிப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம் இங்கே ஒரு விடயத்தை குறிப்பிட விரும்புகிறேன் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பன்னிரண்டு வயதில் காணாமல் போன பொழுது இந்த இயேசு பாலனை தேடி இந்த தாயும் சுசே பெரும் செல்கிறார்கள் இந்த தாய் தன்னுடைய மகன் இயேசுவை கண்ட பொழுது சொன்ன வார்த்தைகளை இங்கே ஞாபகப்படுத்த விரும்புகிற மகனே ஏன் இப்படி செய்தா இதோ பார் உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு கொண்டிருந்தோமே என்கின்றார்கள் மீண்டும் ஒரு வார்த்தையை சொல்லப்படுகிறது இந்த தாய் அவருடைய தாய் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார் என்னென்பா அந்த சகோதர சகோதரிகளே இன்று எங்களுடைய பிள்ளைகளை பற்றி நாங்கள் குறை சொல்லுகின்றோம் பல இடங்களிலே பலருடைய பெற்றோர் தாய்மார் சொல்லுகிறோம் ஃபாதர் இவனை திருத்த முடியாது ஃபாதர் இவன் ஏன் இப்படி இருக்கிறான்னு தெரியாது ஏன் இவன் இப்படி இருக்கிறான் நாங்கள் அப்படி வழக்கு இல்லை ஃபாதர் இவனுடைய சகபாடி இவனுடைய நண்பர்கள் அப்படியே தெரியாது இவனை என்ன செய்கிறன்னு தெரியும் இவனை கொண்டே ஹோஸ்டலில் போடணும் இவன் அடிச்சுன்னு திருந்துறான் இல்லை என்று சொல்லி இந்த பிள்ளைகளை பற்றிய ஒரு ஒரு பிழையான அல்லது தவறான ஒரு 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 போக்கை அல்லது மனப்பான்மையை மனநிலையை பெற்றோர் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் இதற்கு காரணம் பிரியமான சகோதர சகோதரிகளே நான் முழுமையாக இந்த பிள்ளைகளை குழந்தைகளை இளைஞர்களை நான் குறை சொல்லவில்லை அதே வேளையில் பெற்றோரை நான் முழுமையாக குறை சொல்ல விரும்பவில்லை ஆனால் ஒரு குடும்பம் என்று சொல்லுகிற பொழுது இந்த பிள்ளைகள் பெற்றோரிடத்திலே காணப்படுகின்ற அந்த உறவு நிலையின் விரிசல்தான் இவ்வாறான இந்த பிள்ளைகளும் இளைஞர்களும் குடும்பத்திலிருந்து பிரிந்து செல்வதற்கு காரணமாக இருக்கிறார்கள் பலருடைய தாய்மாரிடத்திலே காணப்படுகிற ஒரு குறைபாடு எவருன்னு சொன்னால் தங்களுடைய பிள்ளைகளை பற்றி எப்பொழுதும் நெகட்டிவாக குறையாக பேசுகிற ஒரு தன்மை அவர்கள் செய்கிற நல்ல காரியங்களை தட்டி கொடுக்கிறவர்களாக இல்லை ஒரு 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 இடத்துல நாங்கள் பார்க்குறோம் ஒரு பிள்ளை வந்து ஒரு தொண்ணூற்றி எட்டு மார்க்ஸ் எடுத்து கொண்டு வந்து கொடுக்குற பொழுது நாங்கள் உடனடியாக அந்த தாய் பேசுது ஏற்றுமே மாடி ரெண்டு மார்க்ஸே என் விட்டனி பேசுது பாருங்க அந்த தாயினுடைய மனநிலை வெரி குட் நீ தொண்ணூற்றி எட்டு மார்க்ஸ் எடுத்துக்கிற கெட்டிக்காரன் என்ற பிள்ளை என்று சொல்லி பாருங்க அந்த பிள்ளை அந்த தாய்க்கும் இடையிலே ஒரு நெருக்கமான உறவு வளரும் இல்லையா நாங்கள் அப்படி செய்கிறோமா இல்லையே ஆனால் வெறுமனே அந்த பிள்ளைகளை பற்றி குறை சொல்லுகிறவர்களாக மாறுகிறோம் அவர்களிடத்திலே காணப்படுகிற நிறைகளை கண்டு அதனை பாராட்டுகிறவர்களாக இல்லாமல் நாங்கள் அவர்களை பேசுகிற பொழுது அவர்களுடைய மனமும் அவர்களிடத்திலே இருக்கின்ற அந்த உறவும் விரிசல் அடைந்து கொண்டே செல்லும் இன்று இயேசுவை தேடி இந்த தாய் செல்லுகிறார் அது முதலாவது காரியம் இரண்டாவதாக இந்த சிலருடைய பெற்றோரிடத்திலே அல்லது தாய்மாரிடத்திலே காணப்படுகிற விடயம் என்னவென்னு சொன்னால் அவர்கள் பிள்ளைகளுக்கு சொல்ற இல்லை சில விஷயங்களை அது சொன்னா கேட்க மாட்டான் என்று சொல்லுகிறார் இல்லை என் பிரிவியமான சகோதரர்களை சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல வேண்டும் நேரம் தப்பி ஒரு விடயத்தை நாங்கள் சொல்லுகிற பொழுது அது அவருடைய வாழ்க்கையை பாதிக்கும் தாயை பாருங்கள் என் மகனே ஏன் இப்படி செய்தாய் ஏன் இப்படி செய்தாய் என்று எங்களுடைய பெற்றோர் இன்று பிள்ளைகளை பார்த்து கேட்பது குறைவு இன்று பெற்றோர் பிள்ளைகளை பார்த்து கேட்க வேண்டும் ஏன் இப்படி செய்தாய் வை டிட் யூ டூ லைக் திஸ் ஏன் இப்படி செய்தாய் என்று நாங்கள் கேட்கிற பொழுது அந்த பிள்ளையினுடைய வாழ்வில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் இரண்டாவதாக இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் தன் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தால் அன்னை மறியால் என்று சொல்லப்படுகிறது உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் பெற்றெடுத்த இந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் கடவுளிடத்திலே மன்றாட வேண்டும் என்னிடத்திலே வந்து ஒரு தாய் கேட்டால் இந்த பிள்ளை திருந்த வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொன்னேன் அன்ப அந்த தாயே நீ இந்த குழந்தையை கடவுளுடைய பாரத்திலே ஒப்புக்கொடு கடவுளுடைய கைகளிலே ஒப்புக்கொடு எப்பொழுது மொனிக்கமாளும் எவ்வாறு அகஸ்தினாருடைய வாழ்க்கையிலேயும் காணப்பட்ட இந்த மகனுக்கும் தாய்க்கும் இடையிலான பாச போராட்டத்தின் ஒரு வெளிப்பாடாக புனித அகஸ்தினார் எவ்வாறு ஒரு புனிதராக வந்தாரோ அதே போன்று நீ உன் பிள்ளையை கடவுளிடத்திலே கொடுத்து ஆண்டவரிடத்திலே மன்றாடு என்று நான் சொன்னேன் இன்றும் அதைத்தான் இந்த இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த பெற்றோரே அன்பார்ந்த அம்மாமாரே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக மன்றாடுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜபியுங்கள் இந்த பல்வேறுபட்ட ஆபத்துகள் நிறைந்த அல்லது நவீன கலாச்சாரத்தின் மோகத்திலே அழிந்து போகாமல் எங்கள் கத்தோலிக்க விசுவாசத்தை இந்த குழந்தைகள் காக்க வேண்டும் என்று இந்த குழந்தைகளுக்காக கடவுளிடத்திலே மன்றாடுங்கள் ஆண்டவரிடத்திலே உங்களுடைய குடும்பத்திலே இருக்கிற மிகவும் குழப்படியான அல்லது நீங்கள் குளப்படி என்று கருதுகின்ற அந்த குழந்தையை ஆண்டவருடைய பாதத்திலே வைத்து மன்றாடி சபிக்குங்கள் என் பிரியமான என் ஆண்டவரே என் ஜேசுவே இன்று என்னுடைய குடும்பத்திலே இருக்கின்ற என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கின்றேன் எவ்வாறு அன்னை மரியாள் குழந்தை இயேசுவோடு சேர்ந்து பயணித்து இறுதியிலே அந்த கல்வாரி மலையிலே உயிரற்ற தன்னுடைய மகனின் உடலை தன் மடியில் சுமந்தது தொடக்கம் அந்த தாய் அந்த இயேசுவோடு பயணித்தாளோ அதே போன்று நானும் என்னுடைய குடும்பத்திலே இருக்கின்ற நான் பெற்றெடுத்த ஒவ்வொரு குழந்தைகளோடும் பயணிக்கவும் அந்த குழந்தைகளுக்காக நான் தியாகம் செய்யவும் அந்த குழந்தைகளுக்காக நான் உம்மிட மன்றாடி கேட்கிறேன் ஆண்டவரே குறிப்பாக நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒரு நீங்கள் நினைக்கின்ற உங்களுடைய குடும்பத்திலே பல்வேறுபட்ட இறைவனுடைய உதவி தேவை என்று ஆசைப்படுகிற அந்த குழந்தையை இந்த நேரத்திலே நினைத்து ஆண்டவர் இயேசுவினுடைய பாதத்திலும் அன்னைமரியின் மாசற்ற இறுதியத்திலும் ஒப்பு கொடுத்து செவியுங்கள் இரவன் தாமே உங்களையும் உங்கள் குழந்தையை காப்பாற்றுவாராக ஆமேன்